வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் கலந்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. தம்மா துண்டு முட்டு சந்தில் இருக்கக்கூடிய அரசியலில் ஆரம்பித்து அப்படியே ஏரியா, டிஸ்ட்ரிக்கு, தமிழ்நாடு, நேஷ்னலு, இன்டர்நேஷ்னல் வரைக்கும் எல்லா அரசியலையும் கரைச்சி குடிச்சிருக்கிறவர். இவர்கிட்ட என்ன சொன்ன என்ன கேட்டாலும் சரி, கூகுளோட டப்புன்னு அடுத்த செகண்டே சொல்லிடுவார். அரசியல் விமர்சகர், சேனலுக்கு சேனல் 5000 ரூபா வாங்கக்கூடியவர், இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஃப்ரீயாக வந்திருக்காரு. அதனால் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, நம்ம அதை அவர்கிட்ட கேட்டுருவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், இப்போ ஃபார்ம் 17C அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, என்னமோ தேர்தல் முடிவுகளோ வாக்கு சதவீதமோ மிஸ்மேட்ச் ஆகுது, ஏதோ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பட்சமாக நடக்குது, அப்படி இப்படி நிறைய வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு அருமையான கேள்வி, இதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். அப்படின்னா, இந்த ஃபார்ம் 17C அப்படிங்கிறத ரொம்ப டெப்த்தாக சொல்லாமல் புரிகிற மாதிரி எளிமையாகவே சொல்கிறேன். ஒவ்வொரு பூத் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போட போகும்போது சைடில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, எல்லோரும் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்த எலெக்ஷன் பூத்து ஆளுங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த நபர் வந்து ஓட்டு போடுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு பட்டியல் இருக்கும், தேர்தல் அந்த ஆஃபீஸர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கன்சால் பண்ணுவாங்க, எத்தனை ஓட்டு இந்த பூத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னா, ஒரு 30,000 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும், அது மிஸ்மேட்ச் ஆகிருக்கும் இவங்களுக்குள்ள கால்குலேஷனில், அப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வைப்பாங்க. 30,000 வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு இந்த வாக்குகளை அப்படியே அந்த பொட்டிக்குள்ளே வச்சு சீல் அடிப்பாங்க. எல்லாரும் கண் முன்னாடி சீல் அடிச்சுட்டு இந்த எண்ணிக்கையை கூட்டு போய் அந்த மாவட்ட ஆட்சியர், அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா தேர்தல் அந்த உயர் அதிகாரிகள் ஆணையத்திட்ட போய் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த எண்ணிக்கையை இந்த சதவீதத்தை அவங்க வெளியிடுவாங்க. இப்போ இதை வெளியிடுறதுக்கு எதுக்கு 20 நாள் 10 நாள், எல்லாமே மிஷின் தானே, இப்படின்னா வந்துட போதில்ல, எதுக்கு இத்தனை நாள் அப்படின்றதான் மக்களுடைய ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த கருத்து கணிப்பு ஏதோ ஒன்று வந்திருக்குன்னாங்களே சார், அது அதை பற்றியும் கருத்து கணிப்பா? கருத்து கணிப்பு ஆமாம், இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. இந்த இப்போ நான் சொன்ன இந்த இது தான் என்னென்னா, தேர்தல் நடந்து ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு எண்ணிக்கையை ஆஃபீஸர்லாம் வெளியிடுறாங்க, 10 நாள் கழித்து வெளியிட்டாலும் அதே எண்ணிக்கை தானே இருக்கணும். 1-2 மாறுனா பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கில் மாறினா சந்தேகம் வருமா, கோடிக்கணக்கில் மாறும்போது பெரிய சந்தேகம் வருமா? வந்திருக்கு. அதில் உச்சபட்சமாக பார்த்தா இந்த ஆந்திர பிரதேஷ் தான். எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 76.5% ஆந்திராவில் வாக்கு சதவீதம் போடப்பட்டிருக்கிறதா அன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க. இதே ஒரு சில நாட் கழித்து இவங்க வெளியிட்ட டேட்டாவில் பார்த்தா 80.7% உயர்ந்திருக்கு, அதாவது 4.2% வந்து வாக்குகள் உயர்ந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை சொல்கிறாங்க. இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த 4.2%னா எவ்வளோ அமௌண்ட்டு தெரியுங்களா, எவ்வளோ எண்ணிக்கை தெரியுமா, 17 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாகிருக்காங்க. எப்படி சொல்லுங்கள் எப்படி? இதே மாதிரி மகாராஷ்டிராவில் 16.7 லட்சம் வாக்காளர்கள் இதே மாதிரி அதிகரிச்சிருக்காங்க, அதாவது போலிங்கான டேட்டில் சொன்ன என்ட்ரியை விட ஒரு சில பல நாட்கள் கழித்து அவங்க வெளியிட்ட எண்ணிக்கையில் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி கேரளாவில் 11 லட்சம் பேர், இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 3 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாயிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஓட்டு போடுங்க அப்படி இப்படின்லாம் வந்து விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துகிறாங்க, பார்த்தா இவங்களே 100% போட்டுருவாங்க போலையே, அப்படிதான் அது மாதிரி சந்தேகத்தை கலப்புதுன்னு பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கோர்ட்லலாம் கேஸ் வரும்போது தேர்தலானே என்ன சொல்கிறாங்கன்னா, புது வாக்காளர்கள்னால குழப்பமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா முதக்கட்ட வாக்காளர் பட்டியல் வரும்போதே இந்த முதக்கட்ட தேர்தல் நடக்கும்போதே சரி பண்ணியிருக்கணும். 1 நடந்து 2 நடந்து 3 நடந்து 4 நடந்து 5வது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்ய சொல்லுங்கள். இப்போ இன்னொரு பக்கம் சார், இந்த வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாயிருச்சு, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரமே இல்லை. பேசியிருந்தாங்கன்னா அவங்க டெபாசிட்டுங்கிறது அது வேற ஒரு விஷயம் வைங்களேன், ஆனால் வட மாநிலங்களில் அதிகமாக இந்த வெறுப்பு பிரச்சாரம் வருது. ஆனால் நீங்கள் இதை ஒருத்தரை மட்டும் நம்ம அதில் சேர்க்க முடியாது, ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, நான் இது வரைக்கும் இஸ்லாமியர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேசினதே இல்லை அப்படின்னு சிரிக்காதீங்க, அது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம ஜி வந்து போகிற இடத்துலலாம் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். நம்ம ஜீன் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியலை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற விசிக்காகட்டும் இல்லை வந்து கம்யூனிஸ்ட்டுகளாகட்டும் எல்லாருமே அந்தந்த மாநிலம் போகும்போது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை தான் பண்ணுறாங்க. ஆனால் வெறுப்பு பிரச்சாரம்னு வரும்போது முகம் சுளிக்க வைக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
இந்த நாட்டில் அவங்களெல்லாம் உள்ளே விடுவாதீங்க, அவங்களெல்லாம் திரும்ப பாகிஸ்தானுக்கே அனுப்பிடுவோன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்கலாம் பண்ணுறாங்க. இவர் வந்து மறைமுகமாக பண்ணாலும் டைரெக்டாக பண்ணாருன்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இப்போ இவர் திடீர்னு இப்படியும் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, யோகிக்கு தான் தெரியும், என் கூட நடிக்கிற யோகி இல்லைங்க அந்த சிஎம் அவர், அந்த யோகிக்கு தான் தெரியும் எங்கெங்கே புல்டோசர் வைக்கணும் எங்கெங்கே வைக்கக்கூடாதுன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த யோகி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே பாங்கு சத்தம்லாம் கேட்குறதே இல்லை, அவன் வந்து இப்போ இந்த தொழுகையெல்லாம் நடக்கிறதே இல்லை, பொது இடங்களில் தொழுகை நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது பேர் வளர்ச்சியா? அவங்களும் அப்படியே எல்லோரும் சமமாக இருக்கிறதானே ஒற்றுமை. சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கலசம் வரைக்கும் கிறிஸ்துவ பாதிரியார் மேலே ஏற்றி அவரும் ஒரு இது பண்ணிருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்துவ சர்ச்சுக்கு இந்துக்கள் போகிறாங்க, தமிழ்நாடு ஒரு வித்தியாசமானதுன்னு வைங்க, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் தானே ஒற்றுமை. அது மாதிரி பார்த்துக்கணும், இது மாதிரி இருக்கக்கூடாது தம்பி. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுலேயும் நிறைய ஒரு கான்சென்ட்ரேட் நமக்கு வேணும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது, எல்லாருமே ரோட்வேஸே யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம டெக்னாலஜியாக இருக்கிற மெட்ரோவை யாரும் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், எதுக்கு அந்த வளர்ச்சி வந்துச்சு, மெட்ரோ ரயில் எதுக்கு வந்துச்சு, அதில் பயணம் பண்ணணும் தானே வந்துச்சு, ஏன் வந்து பஸ்ஸில் போகணும், ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்கல்ல. அப்போ பாருங்கள், மறுபடியும் எல்லோரும் பின்னோக்கி போகிறாங்க, வளர்ச்சியை நோக்கி வரமாட்டுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஜி வேதனைப்படுறாரு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்துட்டு ஓஷி ஓஷி ஓஷின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே ஜி இப்போ என்ன பண்ணுறாரு, அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த திட்டங்களுக்கு பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்ததுக்கப்புறம் அது வளர்ச்சியே இல்லை, மெட்ரோக்கு வாங்க டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறாரு. டிராஃபிக் ஆகுதுன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை, புதுசாக பிரிட்ஜு போடுறது, இன்னொரு ரூட்டை மாற்றி விடுறது, அதெல்லாம் கவர்மெண்ட்டோட வேலை. மக்கள் அதுக்கு போகக்கூடாது, இதுக்கு போங்கன்னா அப்போ மக்களுக்கு டிக்கெட்டை ஃப்ரீ ஆக்கி விட்ருங்க, மெட்ரோவில் பஸ்ஸில் ஃப்ரீ ஆகிறமோ மெட்ரோவில் ஃப்ரீ ஆக்கி விட்ருங்க, பெண்களுக்கு அவங்க மெட்ரோவில் போகிறாங்க. இதெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்க மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் சரியில்லை. சரி சார், இப்போ நம்ம தமிழ்நாடு செய்திக்கே வந்துடுவோம். என்னென்னா, எப்போவுமே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து லேட்டாக இருக்க விடுறாருன்னு ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி லேட்டாக வந்து ஒரு பகிர கலப்பு இருக்கார், தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடும் போதெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வைக்கலை, தேர்தல் நடக்கும்போது வைக்கலை, தேர்தல் முடிஞ்சப்புறம் வைக்கலை, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா திடீர்னு வந்து இந்த மாதிரி டபுள் என்ட்ரி எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க, அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்க பேரை காணோம் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. இது உண்மையா இல்லையா, இல்லை இவர் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு திடீர்னு வந்தாரா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது நீங்கள் சொல்லி ஆகணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டமாக, அதாவது வாக்காளர்கள் பட்டியலில் ரெண்டு பேராக இருக்குது, இப்போ வந்து ஒரு பேரில் பேர் இருக்குன்னா அதே பேரில் இன்னொன்று இருக்குது, பழைய வாக்காளர் லிஸ்ட்டை வந்து திருத்தாமலே வந்ததுனால எல்லா பேரையும் எடுத்துட்டாங்க, அதுலேயும் குறிப்பாக இவங்க கட்சி ஆளுங்க பேரெல்லாம் எடுத்துட்டாங்க, அதனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. பிப்ரவரி மாதம் மூணாவது வாரமோ ரெண்டாவது வாரமோ நினைக்கிறேன், எல்லா தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலோடைய இந்த எண்ணிக்கை அதை வந்து வெளியிடும் போதெல்லாம் இந்த இவங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, அப்போலாம் வரல, தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு, அங்கங்கே சிசிடிவி கட் ஆகுது, சந்தேகத்தை கலப்புது, இதெல்லாம் இருக்கமோ சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருனா, பயம், தோல்வி பயம் வந்து விட்டது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தங்களை பேசிக்கிறாங்களாம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஆ ஓகே சார், நம்ம கேட்ட கேள்வி அனைத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக புரிகிற மாதிரியே கதை கொடுத்தாச்சு, பதில் கொடுத்துருக்காரு. இவர் மாதிரி இந்த ஷோ நல்லா ஹிட்டாகி வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டையே பிக்கப் பண்ணிக்கலான்ற ஐடியாலே நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.